வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜிலேபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நான் இன்றைக்கி வெறும் 20 நிமிஷத்தில் செஞ்சு காமிக்க போகிறேங்க. நான் இன்றைக்கி இந்த ஜிலேபி செய்கிறதுக்கு 2-3 டிப்ஸ் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜிலேபியை நீங்களும் ஈஸியாக செய்யலைங்க. பிகினர்ஸாக இருந்தால் கூட வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அந்த ஜிலேபி எப்படி சூப்பராக செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சுஜூஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே இட்லி மாவு மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ஜாங்கிரி எப்படி சேர்ந்து ரெசிபி போட்டிருந்தோம். அது இங்கே பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஜிலேபி எப்படி சூப்பராக செய்யணும்னு பார்த்துடலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. மைதா மாவு வந்து நம்ம 1 கிணத்தில் போட்டுடலாம். நான் சொன்னேன் இல்லையா இன்ஸ்டண்டாக அப்படின்ட்டு. அதுக்கு நான் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து தயிர் தாங்க. தயிர் 1/4 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து மைதா அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கலர் பவுடர் இருக்கு இல்லையா, கேசரி பவுடர் தாங்க சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஜிலேபி வந்து எல்லோ கலரில் தானே இருக்கும், மஞ்சள் கலரில். நான் இன்றைக்கி வந்து சிகப்பு கலர் செஞ்சு சேர்த்துருக்கேங்க. ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு கலர் அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா, அதுக்காகத்தான். அடுத்ததாக ஒரு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கட்டிகள் விழுந்து நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாலோட பயன்படுத்தி நீங்கள் அரைச்சி எடுத்து வந்துடலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், அந்தளவுக்கு வந்து கட்டியாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் மாவு காமிக்கிறேன் பாருங்கள், இந்தளவுக்கு கட்டியாக நீங்கள் மிக்ஸி ஜாலை ஊற்றி நீங்கள் ஒரு அரை அரைச்சி எடுத்து வந்தீங்கன்னாக்கா நல்லா மாவு வந்து ஸ்மூத்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததான் வந்து இதுக்கு தேவையான அளவு சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் எந்த கப்பில் மைதா அளந்தனோ அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டையும் ஒரே கப்பில் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துருக்கேன், ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிகப்பு கலர் தான் எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சா மட்டும் போதுங்க, எந்த விதமான கம்பி பதமும் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நல்ல ஒரு கொதி வந்ததோடு இறக்கிடுங்க, அவ்வளோதான் நமக்கு சுகர் சிரப் தயாராகிடுச்சு. இப்போ அடுத்ததாக மாவு பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். இப்போ நான் இதை வந்து ஒரு பால் கவர் அப்படி இல்லைன்னா வந்து தயிர் பாக்கெட் இருக்கு இல்லையா, அது கவரில் ஊற்றிருக்கேன். நான் அதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நான் வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்லக்கூடிய மொதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஜிலேபி செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கட் பண்ணுறது வந்து ரொம்ப மொத்தம் பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜிலேபி வந்து மெல்லிசாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ஜாங்கிரி மாதிரி மொத்தமாக கிடச்சிருங்க. அதனால் மெல்லிசாக பார்த்து எடுத்துக்கோங்க, மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிலேபி செய்கிறதுக்கு பாத்திரம் சூஸ் பண்ணும்போது தட்டையாக இருக்க மாதிரி பாத்திரமாக சூஸ் பண்ணிக்கோங்க. குழி மாதிரி அந்த கடாயமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிடாதீங்க, சூஸ் பண்ணாதீங்க, அது வந்து சரியாக வராது உங்களுக்கு. இந்த மாதிரி தட்டையாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிலேபி பிழியும் போது மறந்துடாமல் கண்டிப்பான முறையில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஜிலேபி பிழிஞ்ச உடனே பிழிய ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன ஆயிருந்தால் அது எலும்பி வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம பிழிஞ்சி 1 செகண்ட் கழித்து அதுக்கப்புறமா அந்த மாதிரி எலும்பி வந்தால் தான் உங்களுடைய மாவு பதமும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், அதே சமயத்தில் எண்ணெயுடைய பதமும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சுக்கிறக்கும் போதே வந்து எந்திரிச்சு வந்துடக்கூடாது, பிழிஞ்சு முடிச்ச பிறகு எந்திரிச்சு வரணும், அதுதான் எண்ணெயோட பதம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதே போல் நீங்களும் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜாங்கிரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வந்து எதில் செய்வாங்கன்னா உளுந்து மாவில் செய்வாங்க, அப்படி உளுந்து மாவில் தான் செய்வாங்க மேக்ஸிமம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து இட்லி மாவு பயன்படுத்தி எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கறதுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஜிலேபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் மைதா மாவில் தாங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மைதா மாவு வந்து நல்லா புளிக்க வைப்பாங்க. நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு டைம் ரொம்ப ஆகும், ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக நம்ம தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. இது ரெண்டு தான் மைதா ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம வந்து இதே போல் எல்லா ஜாங்கிரியும் சுட்டி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா, நமக்கு ஸ்டார்டிங்கில் புளியும் போது கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் வரும், கொஞ்சம் அங்கங்கே தான் வரும். ஆனால் நீங்கள் பிளிய பிளிய என்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. உங்களுக்கு நான் செய்கிறதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இப்போவே சுடணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம். சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்க பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோ தாங்க நம்மளுடைய சூப்பரான ஜிலேபி, ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.